ஐம் சாரி சார், இந்த கோர்ட்டுக்கு வர்றது சாட்சி சொல்றது என்னால முடியாது. ப்ளீஸ் டோன்ட் கம்பல் மீ. ஏன் சார் வரமாட்டேங்கிறீங்க? வெட்டினவன கண்ணால பார்த்த சாட்சி நீங்க தான் சார். நீங்களே வரலன்னு சொன்னா அவனை எப்படி சார் அரெஸ்ட் பண்ண முடியும்? பப்ளிக் கோஆபரேட் பண்ணா தான் சார் போலீஸ் கொஞ்சமாவது ஆக்ஷன் எடுக்க முடியும். உங்களை மாதிரி பயந்தாங்குள்ளிங்க இருக்கிறனால தான் தப்பு பண்றவெல்லாம் தைரியமா வளர்த்திட்டு இருக்கான். நாளைக்கு ஒரு நாளாவது ஆம்பளையா கோர்ட்டுக்கு வாங்க சார். இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க போங்க. சிதார்த் நாளைக்கு சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு கண்டிப்பா வருவாரு, அது என்னோட பொறுப்பு. தேங்க்யூ மேடம். சித்தார்த், பெரிய பெரிய ரவுடிங்களோட மோதனப்பெல்லாம் பயப்படாத நீங்க இப்ப போலீஸ் கோர்ட்னது இப்படி பயப்படுறீங்களே, ஏன்? இதை பாரு, எனக்கு பர்சனல் 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பர்சனலா? அப்ப நான் யாரு? தேர்ட் பர்சனா? லாரா, நான் சொல்றது அப்படி. இந்த டாபிக் விடுங்க, இப்ப நான் சொல்றேன். நீங்க என்ன லவ் பண்றது உண்மையா இருந்தா நாளைக்கு கோர்ட்டுக்கு வரீங்க, சாட்சி சொல்றீங்க. I will wait for you in the court. இந்தியா கணேசன், இந்தியா கணேசன், இந்தியா கணேசன். ஆமா, இது என்ன இந்தியா கணேசன்? பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சாத்தூர் ராமசாமி, வீரபாண்டி, அருணாச்சலம், வாழப்பாடி, சுந்தரமூர்த்தி இவங்க எல்லாம் தாங்க பிறந்த தமா துண்ட ஊரை முன்னாடி வச்சிருக்கீல. நான் நாட்டுப்பற்றோட நாட்டு பேரை முன்னாடி வச்சுக்க தப்புங்களா? பேர் மட்டும் இல்ல, ஆளே வித்தியாசமா இருக்கீங்க. தேங்க் யூ. ஆமா, நீங்க தானே இவரை கைது பண்ணது? ஆமா. விசாரணையில ஒருத்தர் அடிச்சு சித்திரவதை பண்றது மனித உரிமையை மீறிய செயல், தெரியுமா? மனித உரிமை எல்லாம் மனுஷங்களுக்கு தான், இவனை மாதிரி மிருகங்களுக்கு எல்லாம் கிடையாது. அப்போ இவரை நீங்க அடிச்சிருக்கீங்க இல்ல? நானா அடிச்சனா? எல்லாம் அந்த முருகன் செயல். அப்பனே, நான் உன்னை அடித்தேனா? ஆஷன், ஆஷன், வந்து இச்சி கேட்டுக்கங்க சார். இவர் தான் குற்றவாளின்னு எப்படி அரெஸ்ட் பண்ணீங்க? வெட்டுப்பட்ட பிரகாஷோட மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதை அடிப்படையா வச்சு அரெஸ்ட் பண்ண. வேற ஏதாவது சாட்சி இருக்கா? இல்ல. அப்ப நீங்க போலாம். யுவர் ஆனர், பிரகாஷ் மனைவியை விசாரிக்கணும். எஸ் ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். மேனகா, மேனகா, மேனகா. பிரகாஷ், உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? 5 வருஷம் ஆயிட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க குடும்ப வருமானம் எவ்வளவு? என் அச்சன் வாட்ச்மேன், மாச சம்பளம் 2000 ரூபாய். வெறும் 2000? 2 கோடிக்கு ஆசைப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் தான் காதலா? சைலன்ஸ். இல்ல சார், நான் பிரகாஷின உண்மையாயிட்டு காதலிக்கிறேன். நோ, நீங்க எதுக்காக காதலிச்சீங்கிற உண்மையை நான் சொல்றேன். ஜாலியா வரணும்னு ஆசைப்பட்டீங்க, கோடீஸ்வர பிரகாஷ காதலிச்சீங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா நீங்க நினைச்சது நடக்கல, அதனால இன்னொரு கோடீஸ்வரனோட தொடர்பு வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு பிரகாஷ் தடையா இருந்திருக்க. அவரை தீர்த்து கட்டணுங்கிறதுக்காக வெல்டிங் பாபு வர வச்சிருக்கீங்க, காசு கொடுத்துருக்கீங்க, கொல்ல சொல்லிருக்கீங்க. கட்டண புருஷனை கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்ட. நான் சொல்றேன், நீ ஒரு நடத்த கட்டவ, நீ நடத்த கட்டவ. அப்படிப்பட்டவள் அல்ல. எனக்கு தெரியாது. நீங்க பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க. பார்த்ததே இல்ல. இதுக்கு முன்பு நான் இவள பார்த்ததே இல்ல. எந்த குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், இவள பார்த்ததே இல்ல. இல்ல, பார்க்கல. இவள நான் பார்க்கல, இவள நான் பார்த்ததே இல்ல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், பிரகாஷ வெட்டும்போது கண்ணால பார்த்த ஒரே சாட்சி இவங்க தான் போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா இவங்க என்னடா, இவரை பார்த்ததே இல்லைன்னு சொல்றாங்க. உண்மை என்னங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது என் கட்சிக்காரர் மேல போட்ட வீண் பழி. எனவே எனது கட்சிக்காரரை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து என்ன சார் நடக்கும்? நடந்ததை நான் சொன்னேன், நடக்காததை எதிர்வைக்க சொன்னா. இனி என்ன நடக்கும்? ரிலீஸ் ஆயிடுவான். அடுத்த தடவை மாட்டாமையா போவான். கொய்யா, அப்ப சேர்த்து ஆப்பு வச்சிடறேன். இந்த வழக்கில் சாட்சியங்கள் சரியான முறையில் நிரூபிக்கப்படாததால் நடந்த சம்பவத்திற்கும் குற்றம் சாட்டப்பட்ட வெல்டிங் பாபுவிற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று கூறி அவரை இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. நல்ல வேலை, புத்தி செலுத்தமா பேசி என் பேர் அடிபடாம காப்பாத்திட்டீங்க. கொஞ்சம் கோட்டை விட்டுருந்தீங்க, கோட்டைக்குள்ளே போயிருக்க முடியாது. இருக்கிற எம்எல்ஏ பதவி விட்டுட்டு தெருவுக்கு வந்திருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், நம்மளோட பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. அனுப்பிடுவோம்ல. உங்களுக்கு
தெரியுங்கிறதுனால தானே சாட்சி குண்டில இருந்து எனக்கு வெபிச்சாரி இந்த பட்டம் கட்டினேன். எனக்கு சட்டம் அறியில்ல, எனக்கு அறிஞ்சதுல சத்தியம் மாத்திரமா. சட்டத்துக்கு மனுஷங்க சாட்சி வேணும், ஆனா சத்தியத்துக்கு மனசாட்சி வேணும். நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை நான் நடத்த கட்டவள் நடத்த கட்டவள் உள்ள சத்தம் போட்டு சொன்னியே, அது உண்மை அணுங்கி, அது சத்தியம் அணுங்கி. வக்கீல விட என் மேல கோபம் அதிகம் எனக்கு தெரியும். உன் மனசு துடிக்கிற துடிப்பு, உன் உடம்பு படுற வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ என்ன ஒரு கோழையும் தானே நினைச்சிட்டு இருக்க? நான் கோழை இல்ல, கொலைகாரன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வக்கீல் பிரம்மானந்தம் கிரிக்கெட் பாலால் அடிபட்டு செத்தானே, அது விபத்தில் ஒரு திட்டமிட்ட கொலை, நியாயத்துக்காக நான் பண்ண கொலை. நானும் எல்லாரும் மாதிரி சாட்சி சொல்றதுக்கு கூட்டு போயிருந்த என்ன இருந்திருக்கும்? 10/11 நோ டிஃபரன்ஸ். ஒரு வக்கீலோட வாத திறமைக்கு முன்னாடி போலீஸும் சட்டமும் ஒன்றும் பண்ண முடியாது. சட்டத்துக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அவங்களுடைய எண்ணத்தை உடைக்கணும், அவங்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கணும். சத்தியமா சொல்றேன், உனக்கு நிச்சயமா நியாயம் கிடைக்கும். அந்த ஜானகிராமன் சார், சார் ஒரு கேஸ் பத்தி. கேஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபீஸை பத்தி பேசலாமா? உங்களுக்கு எப்படி வேணாலும் தர, இந்தியன் கரன்சி டாலர்ஸ் உங்க வசதி. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான்டா வந்திருக்கேன். நிச்சயமா நீங்க என்ன காப்பாத்துருவீங்களே? காப்பாத்துறதா? கொலகாரன், தீவிரவாதி, கற்பழிச்சவன், இந்த மாதிரி எத்தனையோ குற்றவாளிகளை நான் காப்பாத்திருக்கேன். கொலகாரன் 10 லட்சம் கொடுத்துருக்கான், கற்பழிச்சவன் 20 லட்சம் கொடுத்தான், தீவிரவாதி 50 லட்சம் கொடுத்தான். இவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்குன்னே பிறந்தவன். கேஸுக்கு ஏத்த மாதிரி ஃபீஸ். என்னங்க பயங்கரமான விஷயத்துல இவ்வளவு கேஷுவலா சொல்றீங்க? பயங்கரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான், எனக்கு இல்ல. நான் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும்போது ரொம்ப கேஷுவலா இருப்பேன். நான் அப்படிக்கிற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வேடிக்கை பார்க்கறவங்க கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க, எதிரிங்க துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். உன் கேஸ் என்ன சொல்லு? ஒரு கொலை பண்ணணும். யாரு? உங்களை மாதிரி ஒரு விஐபி. விஐபியா? என்ன ஆளை வச்சு கொலை போறியா? நானே கொலை போறேன். என் கையால அவனை துடிக்க துடிக்க கொன்னாதா என் வெறி அடங்கும். குட், வெரி குட். உன் ஆசைப்படி என்ன வேணா பண்ணு, ஆனா அஸ் அட்வொகேட் நான் ஒரு ஐடியா தரேன். அவன் தனியா இருக்கிற இடமா பார்த்து செலக்ட் பண்ணிக்க. தனியான இடம்தா, ஐவிட்னஸே இல்லாம பாத்துக்க. நிச்சயமா யாரும் இருக்க மாட்டாங்க.
நைட் டைம் இருந்தா பெட்டரா இருக்கும். இந்த நேரம் சரியா இருக்குமா? கரெக்டான டைம். ஆமா, விஐபின்னு சொல்ற, உன்னை பார்க்காம தனியா வருவானா? அதான் வந்துட்டியடா. யாரா நீ? வக்கீல் பிரம்மானந்த கொன்னவன், உன்னை கொல்ல போறவன், உன்ன மாதிரி அயோக்கிய வக்கீல தீர்த்து கட்ட வந்தவன்.